செஞ்சல் புயல் கரையை கடந்துவிட்ட சூழலில் ஆங்காங்கே மழை கொட்டி தீர்த்தது. தற்பொழுதும் கூட பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழலில் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி அரசு மருத்துவமனையை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மருத்துவமனை வளாகத்தில் இடுப்பளவிற்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மருத்துவமனை வளாகத்தில் இடுப்பளவு வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். நோயாளிகள் மற்றும் மருத்துவமனைக்கு சென்றவர்கள் அந்த வெள்ளத்தில் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். செஞ்சல் புயல் கரையை கடந்துவிட்ட சூழலில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. அதனால் ஆங்காங்கே வெள்ளநீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் செஞ்சி மருத்துவமனை வளாகத்தில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். செஞ்சல் புயல் கரையை கடந்தது. அதன் எதிரொலியாக பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. தற்பொழுதும் கூட சில மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. பெய்த கனமழையிலும் பல்வேறு இடங்களிலும் வெள்ளம் தேங்கியிருக்கக்கூடிய சூழல் காணப்படுகிறது. தொடர்ந்து நியூஸ் தமிழில் நாம் பார்த்து வரக்கூடிய நிலையில் விழுப்புரம் செஞ்சி அரசு மருத்துவமனை வளாகத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் உத்தரவில். உத்தரவில் வணக்கம். தொடர்ந்து நேற்றிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் செஞ்சல் புயல் எதிரொலியாக அங்கங்கு மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை. தற்பொழுது விழுப்புரம் செஞ்சி அரசு மருத்துவமனை வளாகத்தில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அதனை அகற்றும் பணி ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. அதனை அகற்றும் பணியில் ஏதேனும் சவால்கள் இருக்கிறதா? கள நிலவரம் என்ன? வணக்கம். வங்கக்கடலில் உருவான செஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நேற்று காலை முதலே அதிக மழை காய்ச்சல் இருந்தது. இதனால் செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் கழிவுநீரில் கலந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையை வந்து ஆண்கள் உள்நோயாக சேர்க்கப்பட்டுள்ள அந்த வார்டில் வந்து மழை நீர் போனதால் அங்க வந்து மிகவும் சிரமத்துக்குள்ளாக பொதுமக்கள் மற்றும் உள்நோயாளிகள் வந்து அங்கிருந்து பொதுமக்கள் அந்த தூக்கும் போக காட்சிகளை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இந்நிலையில் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் வந்து கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் வந்து செஞ்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதா, அதுல கொஞ்சம் சவால்கள் நிறைந்து காணப்படுகிறது. சந்தியா, தொடர்ந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உத்தரவு